மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் தொடங்கின. நெல்லையில் உரையாற்றிய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் மத்திய அரசால் பழிவாங்கப்படுவதாக குற்றஞ்சாட்டினார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக 3 நாட்களுக்கு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையில் நேற்று நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, கடலூர், சிவகங்கை, ஸ்ரீபெரும்புதூர், கடலூர், ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை ஆகிய 11 நாடாளுமன்ற தொகுதிகளில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய திமுக எம்பி கனிமொழி, மத்திய அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு மசோதாவிலும் மாநில அரசின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நாள், இந்திய நாடு வெற்றி பெறும் நாள் என்றும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் ஏன் அது வளர்ச்சி பெறாத மாநிலமாக இருக்கிறது என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் கனிமொழி கேட்டுக்கொண்டார். தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது, அதனால் இன்று நாம் பழிவாங்கப்படுகிறோம். கஷ்டப்படுது, கொஞ்சம் கூடு, உதவி செய் என்றால் தமிழர்கள் என்றுமே அதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிடுங்கிட்டு போய் யூபிக்கு கொடுப்பேன், மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நாம் கேட்க வேண்டும். இந்த கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ஜிஎஸ்டியால் 20,000 கோடி ரூபாய் நிதி இழப்பு தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அதற்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டை கூட கடந்த வருடத்தோடு 2022 ஜூன் மாதத்தோடு நிறுத்திவிட்ட காரணத்தால் இந்த ஒரே ஒரு அம்சத்திலே மட்டும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நிதி இழப்பை சுமந்திருக்கிறது என்று சொன்னால், 20,000 கோடி ரூபாய் நாம் இன்றைக்கு நிதி இழப்பினை ஜிஎஸ்டியிலே இழந்திருக்கிறோம். இதேபோன்று விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியும், நாமக்கல்லில் தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி, கடலூரில் அமைச்சர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சிவசங்கர், ஈரோட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது குறித்து எடுத்துரைத்தனர். 10 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார், நான் அவரை கேட்ப விரும்புவதெல்லாம் இந்த 12 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்தது என்ன, அவரால் தமிழ் மக்கள் பெற்ற வளர்ச்சி என்ன, இந்தியாவுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் இன்று முதல், இன்னும் 60 நாள் தான் இருக்கு, நான் தேதியை நானே அறிவிச்சுட்டு போறேன், ஏப்ரல் 16 தான் தமிழ்நாட்டில் தேர்தல், இன்னும் இந்த 60 நாட்களுக்குள் தயாராகுங்கள். இப்ப மகளிர் வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் தான் மகளிர் ஓட்டுனாங்க, இப்ப மகளிர் ஓட்டு நம்முடைய முக ஸ்டாலின் அவருடைய இங்கே சட்டம் போடுறாங்க. குஜராத்திலே சைக்ளோன் என்றவுடன் ஹெலிகாப்டரிலே பறந்து சென்று பார்த்த பிரதமர் மோடி, 1,000 கோடி ரூபாயை உடனடியாக அதற்கு வழங்கிய மோடி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டிருக்கின்றார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சென்று மாண்புமிகு ஐயா திரு டி ஆர் பாலு அவருடைய தலைமையிலே சென்று உள்துறை அமைச்சரை சென்று சந்தித்து மனு கொடுத்தோம், ஜனவரியிலே ஏதாவது எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம், இப்பொழுது வரை 1 பைசா கூட நமக்கு வரவில்லை. இது தமிழ்நாட்டின் மீது நடத்தப்படுகின்ற நயவஞ்சகம் இல்லையா? நம்மை நேருக்கு நேர் அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் எது தெரியுமா? இன்கம் டாக்ஸ், சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி, இதுக்கெல்லாம் பயந்தவங்களா? நாம ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா, பன்முகத்தன்மையும் மாநில உரிமைகளும் உயிர்ப்போடு இருக்குமா இருக்காதா என்பதை நிலைநாட்டக்கூடிய தேர்தல் தான் நடைபெற இருக்கின்ற 2024 தேர்தல். தொடர்ந்து இன்று திருச்சி, திருப்பூர், அரக்கோணம், மதுரை உள்ளிட்ட 12 தொகுதிகளில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும், ராமநாதபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர்.